நம்மகிட்ட மிஷின் வாங்கி நீங்கள் பாக்குமட்டை தட்டுகள் வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய தட்டுகளுக்கு தேவையான மூலக்கூறுகள் பாக்கு மட்டைகள் நாங்களே சப்ளை பண்ணுறோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுகளை நாங்களே எடுத்துக்கிறோம். அப்படி உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லீஃபோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக ஒரு நாளைக்கு மினிமம் 1500 ரூபீஸ் சம்பாதிக்கலாம் சார். ஓகே, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம், எல்லா செலவுகள் போக. ஸோ ஓகே சார், நீங்கள் நான் மிஷினும் உங்கள்கிட்ட வாங்கியாச்சு, பாக்கு மட்டையும் உங்கள்கிட்ட வாங்கியாச்சு, நான் பிளேட்டு தயாரிச்சிட்டேன் அப்படின்னா நான் எப்படி போய் சேல் பண்ணுறது? மட்டைகள் உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் தயாரிக்கக்கூடிய தட்டுகளையும் முதலாவது நாங்களே எடுத்துக்கிறோம். ஆமாங்க, நீங்கள் தயார் பண்ண அந்த தட்டுகளை நீங்கள் இப்போ எங்கேயுமே சேல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா சார், உங்கள் இடத்துக்கு வந்து அந்த பிளேட்டை வாங்கிப்பார். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வெறும் ஒரு 10000 ரூபாய் இருந்தால் போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், ஓகே. அதுக்கான முழு சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். சூப்பர். அதாங்க, உங்கள்கிட்ட ஒரு 10000 ரூபாய் இருந்துச்சு அப்படினாலே போதும், உங்களால் மாதம் மாதம் 40000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். இதுக்கு சாரே அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், உங்ககிட்ட ஒரு 10000 ரூபாய் பணம் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்தேவும் தொழில் செஞ்சு உங்களால் மாதம் 40000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போய் அலைய தேவையில்லைங்க, எந்த பொருளுமே யார்கிட்டையும் போய் விற்கவும் தேவையில்லை. ஸோ இது எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தேவும் மாதம் 40000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஸோ இது என்ன தொழில், இந்த தொழிலை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் விட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, சாரே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லா இருக்கேன். சூப்பர், பார்த்துட்டு மாடாச்சு. ஸோ நீங்கள் யார் அப்படின்றது எனக்கு தெரியும், ஸோ புதுசாக பார்க்கறது தெரியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார், நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் பிரகாஷ், ஃப்ரம் ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி. நம்ம நிறுவனம் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பாக்குமட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் தயாரித்து சப்ளை பண்ணுறோம். சூப்பர், ஓகே. ஓகே சார், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, உங்களோட பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன? ஆக்சுவலாக தொழில் வாய்ப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து நம்ம மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, நம்மகிட்ட மிஷின் வாங்கி நீங்கள் பாக்குமட்டை தட்டுகள் வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய தட்டுகளுக்கு தேவையான மூலக்கூறுகள் பாக்கு மட்டைகள் நாங்களே சப்ளை பண்ணுறோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுகளை நாங்களே எடுத்துக்கிறோம். இதுதான் நிறுவனத்தின் முக்கிய செயல்பாடு. ஓகே சார், சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய கிளைண்ட் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க மேக்ஸிமம் இதுவரையும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க மாதம் மாதம்? சார், ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 தட்டுகளுக்கு மேலே நம்ம உற்பத்தி செய்யலாம். அப்படி உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லீஃபோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக ஒரு நாளைக்கு மினிமம் 1500 ரூபீஸ் சம்பாதிக்கலாம் சார். ஓகே, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம், எல்லா செலவுகள் போக. அப்படி பார்க்கும்பொழுது மாதத்துக்கு ஒரு 40000-45000 ரூபாய் வரும். கண்டிப்பாக 40000 அப்படிங்கிறது கேரண்டியாக நம்ம சம்பாதிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. இது வந்து கரண்ட் பில் போக சொல்கிறீங்க? ஆமாம், எல்லா செலவுகள் போக, லேபர் சார்ஜ், கரண்ட் பில் போக நீங்கள் மாதம் 40000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா சார். ஓகே சார், உங்கள்கிட்ட நான் மிஷின் வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறம் இந்த ரா மெட்டீரியல் நான் யார்கிட்ட வாங்குறது? சார், அந்த பாக்கு மட்டைகள் வந்து நம்ம கர்நாடகாவிலேருந்து கொள்முதல் பண்ணி நம்மகிட்ட மிஷின் வாங்குற அத்தனை பேருக்குமே ரா மெட்டீரியல் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஓ, அதுவும் நீங்களே பண்ணி? நாமளே பண்ணிக்கலாம். ஸோ சார்கிட்டே நீங்கள் மிஷின் வாங்கிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேட்டு தயாரிக்கிறதுக்கான மெட்டீரியல் இல்லையா, ரா மெட்டீரியல் இல்லையா, அதுவுமே நீங்கள் சார்கிட்ட வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா. ஸோ ஓகே சார், நீங்கள் நான் மிஷினும் உங்கள்கிட்ட வாங்கியாச்சு, பாக்கு மட்டையும் உங்கள்கிட்ட வாங்கியாச்சு, நான் பிளேட்டை தயாரிச்சிட்டேன் அப்படின்னா நான் எப்படி போய் சேல் பண்ணுறது? மட்டைகள் உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் தயாரிக்கக்கூடிய தட்டுகளையும் முதலாவது நாங்களே எடுத்துக்கிறோம் சார். நீங்கள் எடுத்துக்கோ? ஆமாம், நீங்கள் டே நைட் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அந்த அத்தனை தட்டுகளையும் நாமளே எடுத்துக்கிறோம். செகண்டரி, உங்கள் ஏரியாவில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஏதாவது ஐடியா சோர்ஸ் தேவை அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். சூப்பர் சூப்பர், ஓகே. ஆமாங்க, நீங்கள் தயார் பண்ண அந்த தட்டுகளை நீங்கள் இப்போ எங்கேயுமே செல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா சாரே, உங்கள் இடத்துக்கு வந்து அந்த பிளேட்டை வாங்கிப்பார். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே சார், இருந்தாலும் உங்களை விட மற்ற இடத்துல ரேட் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு செல் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம் சார். நாங்கள் வந்து டே நைட் அவங்க எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அந்த பிளேட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, நாங்கள் எடுத்துக்கிற ரேட்டை விட அவங்க லோக்கல்லையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ அதிக செலுக்கு அவங்க டிமாண்ட் இருந்ததுன்னா அவங்க தாராளமாக செல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே சார், மாதம் மாதம் என்னால் 40000 சம்பாதிக்க முடியும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் தேவை. ஆமாம் சார், இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ வருது? சார், மிஷின் காஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறது வந்து டொமஸ்டிக்னு கொடுக்குறோம், டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கு, நம்ம பேசிக்காக டொமஸ்டிக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டில் வந்து 7 விதமான டை இருக்கும் சார். ஓகே, ப்ளஸ் வந்து
வந்து மோட்டர் ஆயில் டேங்க் எல்லாமே நம்ம பிராண்டடா கொடுக்கறோம் உங்களுக்கு as a basic value 3 lakhs 3 லட்சம் ரூபாய் வரும் ஓகே ஓகே இப்போ என்னால ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது 3 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்க பட்சத்துல எனக்கு நீங்க லோன் ஆப்ஷன் பண்ணி தரீங்களா ஒருவேளை பண்ணி தர மாதிரி இருந்தா அப்படினா நான் மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து நான் வங்கிகளுக்கும் அரசுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த லோன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து சிறுகுறு தொழிலுக்கு வந்து அரசு எப்பவுமே வந்து ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை ஊக்குவிக்கிறாங்க அந்த வகையில இந்த மிஷின் நீங்க பை பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆகக்கூடிய ரா மெட்டீரியல் செலவுகளாக இருக்கட்டும் இடம் தேவைப்பட்ட மற்ற இதர செலவுகள் அனைத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க இந்த தொழில் தொடங்க அரசு வங்கிகள் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கான லோன் ஆப்ஷன் பண்ணி தராங்க ஸோ நீங்க வெறும் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிசினஸை நீங்க அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் ஓகே அதுக்கான முழு சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் சூப்பர் அதாங்க உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படினாலே போதும் உங்களால் மாசம் மாசம் 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் இதுக்கு சாரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க சரி ஓகே சார் இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன் ஆனால் இந்த லோன் ஆப்ஷன் எல்லாருக்கும் பண்ண முடியாது யாராருக்கும் அவங்களால பண்ணி தர முடியும் சார் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தா போதும் ஸோ அந்த ஓட்டு போகிற வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா 18 வயதுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருமே அவங்க லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த லோன் அப்ளை பண்ணுறது எலிஜிபிளுக்கு அவங்க வந்துருவாங்க ஸோ அது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இல்லாத அரசுகள் சொல்லலாம் மகளிர் சுய உதவி குழுக்கள் நான் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருக்கேன் நான் என்னோட ஜென்ரேஷனாக நான் ஒரு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அத்தனை பேருக்குமே இந்த லோன் அப்படிங்கிறது எலிஜிபிளான விஷயம் தான் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஸோ காய்ஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸை தொடங்கணும் அப்படின்னா வெறும் 10,000 ரூபாய் கையில் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படினாலே போதும் உங்களால் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மாசம் மாசம் 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் சரி ஓகே சார் இந்த பிசினஸ் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இடம் இருந்தால் என்னால் இந்த பிசினஸ் எடுத்து பண்ண முடியும் சார் வெறும் ஒரு 800 சதுரடி இருந்தால் போதும் சார் ஒரு 2.5 சென்ட்னு சொல்லுவோம் நம்ம அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும் அது ஸ்கொயராக இருந்தாலும் இல்லை வேறு ஷேப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது அந்த அளவுக்கு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல அழகாக பண்ணலாம் சில விஷயங்கள் சொல்லணும்னா நம்ம இடம் இல்லாதவங்க மொட்டை மாடியில் கூட பண்ணலாம் கீழே வீடு இருக்கும் மொட்டை மாடியில் ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம் ஸோ அவங்க வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு வாடகை மிச்சமாகும் கண்டிப்பாக மொட்டை மாடியில் அழகாக ஷெட்டு போட்டு எனக்கு மிஷினரி லீஃப் அண்டு பிளேட்ஸ் மூணு நினையாத ஒரு சோர்ஸ் இருந்தால் போதும் அழகாக அந்த இடத்துல பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஃபேஸில் 7 HP தேவைப்படும் இது இண்டஸ்ட்ரியல் கரண்ட்னு சொல்லுவாங்க அந்த இபிக்கும் வந்து அரசு சார்பாக நம்மளுக்கு மானியம் கிடைக்குது ஸோ 3 ஃபேஸில் 7 HP நம்மளுக்கு தேவை ப்ளஸ் வந்து 2 லேடிஸ் லேபர் இருந்தால் போதும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் இந்த தொழில் படிக்க முடியும் பண்ணலாம் சார் ஓகே சார் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து படிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செம்ம டிமாண்ட் இருந்துச்சு இப்போ இதோட டிமாண்ட் எப்படி இருக்கு எஸ் சார் நல்ல க்வெஸ்சன் ஸோ இந்த பாக்குமட்ட பிளேட்டோட டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற அத்தனை பிளேட்டுமே பைபேக் எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செல்லிங் ஆப்ஷன் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு 5-star ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பஃபே சிஸ்டத்துலேருந்து இன்றைக்கி பியூர்லி எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டை நோக்கி எல்லாருமே போயிட்டுருக்கனால ஸோ பாக்குமட்டைக்கு தட்டுக்குண்டான டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது சார் ஓகே 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 ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ரெக்குயர்மெண்ட் நார்த்துக்கு போயிட்டுருக்கு இப்போ மொத்தமாக பாக்குமட்ட தட்டுகளோட தேவை வந்து ஒரு 100% இருக்குன்னா அதை வந்து ஒரு 30-35% மட்டும்தான் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஓகே மீதி கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே அதுக்கான மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிளேட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே இருக்குது அதுக்குண்டான ஆலோசனையும் எங்ககிட்ட இலவசமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே சார் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது என்னன்னா இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு பிசினஸ் பார்த்தாலேயோ ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும் இல்லையா எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இல்லை ட்ரைனிங் கொடுக்க சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லை சார் இந்த மிஷினுக்கு வந்து நம்ம ட்ரைனிங்காக இருக்கட்டும் அந்த மிஷின் அவங்க இடத்துல நம்ம ஃபிட்டிங் பண்ணக்கூடிய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் இது ரெண்டுமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் இது ஈஸி பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சார் ஓகே ஓகே ஒரு 2 லேடிஸ் இருந்தாலே போதும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடலாம் ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும் அதிகபட்சம் ஒரு நாள் உங்களுக்கு போதுமானது உங்களை உங்கள் இடத்துலயே கம்ப்ளீட்டாக உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து ஸோ உங்கள் இடத்துல நீங்களே அந்த பிளேட் மேனுஃபேக்சரிங் பண்ணி டெமோ எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே டெக்னீஷியன் கூட இருந்து ட்ரைன் பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் அதாங்க ஸோ உங்கள் இடத்துக்கே வந்து மிஷினை உங்கள் இடத்துல செட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இவங்களும் ரொம்பவே சிம்பிளாக ட்ரைனிங் கொடுத்துறாங்க இது யார் வேணாலும் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா படிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது 2 வீட்டில் 2 லேடிஸ் இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த மிஷினை ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கிற முடியும் ஓகே சார் இப்போ இந்த மிஷினுக்கு ஃபீச்சர்ஸில் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சப்போர்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கேரண்டி இருக்குது சார் ஸோ எந்த ஸ்பேர் போனாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும் ஓகே ஸோ அது இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது பேசிக் மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து எப்படி நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணணுங்கிறத நாங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணிடுவோம் ஸோ 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் ஓகே சார் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நான் உங்கள்கிட்ட மிஷினை வாங்குகிறேன் ரா மெட்டீரியல்ஸும் வாங்குகிறேன் பிளேட் தயார் பண்ணா அப்படின்னா நீங்களே பைபேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு என்ன அக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் பொதுவாக இருக்கக்கூடிய டவுட் தான் பட் நான் நம்ம நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் 8 வருஷமும் நம்ம இந்த பைபேக் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பைபேக்குங்கிறது ஒரு நிறுவனம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த நிறுவனத்துக்கு ஸ்டஃப் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் கண்டினியூஸாக 8 வருஷம் நம்ம பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இதில் உங்களுக்கு எந்த வித ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ வருஷம் முழுக்க நாங்கள் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும்
பிளேட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரு ப்ராப்பரான மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கொடுத்துறோம். ஸோ நீங்கள் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கேரண்டியோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதாங்க, ஸோ சர்வீஸை பற்றி நீங்கள் எந்த ஒரு ஒரு பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டும் சார் போட்டு தர்றாரு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் அமீர். டாடா பை பை, சி யூ, பை சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார்.